ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி ராபர்ட் ஜாஃப்ரி. இவர் பிறந்தது 1873 ஆம் ஆண்டு. இவர் மறைந்தது 29/7/1945. இவருடைய ஊர் டொராண்டோ. நாடு கனடா, தரிசன பூமி சீனா, வியட்நாம், கம்போடியா. ஆண்டவரே, என்னால் முடியாது, எனக்கு மிஷனரி பணியை பற்றி தெரியாது, நான் வியாதிகள் நிறைந்தவனா இருக்கிறேன், நான் வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும், மிஷனரி பணி மிகுந்த கஷ்டமானது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் அவ்வப்போது கேட்டிருக்கலாம். மிஷனரி பணி என்றாலே பலர் பயப்படுகிறார்கள், பயந்தும் ஓடுகிறார்கள், தப்பித்தால் போதும் என்று நினைத்து அவ்விடம் விட்டு ஓடி போகிறார்கள். நிலைமை இவ்வாறெனில் மிஷனரி ஊழியத்திற்கு யார் வரக்கூடும்? ராபர்ட் ஜாஃப்ரி ஒரு இதய நோயாளி. ஆண்டவர் அவரை அழைத்தார். தான் வியாதியஸ்தனா இருந்த போதும் ஆண்டவரின் அழைப்பை அவர் அசட்டை செய்யவில்லை. சிறு வயதிலிருந்தே அவருக்கு காணப்பட்ட இவ்வியாதி அவரை மிகவும் தொந்தரவுக்குள்ளாக்கியது. எனினும் ஆண்டவர் தந்த புது பலத்தால் தன்னை திடப்படுத்தி கொண்டார். பகல் இரவு என்று பாராமல் எப்போதும் ஊழியத்தை பற்றிய சிந்தனையையும் செயல்களுமே இவரிடம் நிறைந்திருந்தது. இரவிலும் எழுந்து இறை வார்த்தைகளை எழுதும்படி தன்னை சுற்றி எழுது பொருட்கள் வைத்திருப்பார். தன் மிஷனரி பயணத்தை ஆரம்பித்த இவர் தென்சீனா, வியட்நாம், கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு சென்று ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை உயிருள்ள சாட்சியாக எடுத்துரைத்தார். வேதாகம கல்லூரி இவரால் ஆரம்பிக்கப்பட்டது. சீன வெளிநாட்டு மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்து பல மிஷனரிகளை உருவாக்க ஆரம்பித்தார். தென்சீன ஏலியன்ஸ் அச்சகம் என்பதையும் ஆரம்பித்து தான் எழுதிய நூற்றுக்கணக்கான இறை செய்தியை அதில் வெளியிட்டார். வியாதிகள் நிறைந்த நிலையிலும் ஓய்வு எடுக்காமல் மிகுந்த சுறுசுறுப்புடன் இடைப்பணியை தன் இறுதி நாள் வரைக்கும் இடைவிடாமல் அறிவித்த இவரை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்றால் உங்களையும் அவர் பயன்படுத்தக்கூடும் அல்லவா? அன்பரே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தக்கூடும் அல்லவா? பயன்பட ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise be to God. Daily one missionary biography. Today's missionary, Robert A. Jaffrey, born on 16/12/1873, died on 29/7/1945, native place, Toronto, Canada, place of vision, China, Vietnam and Cambodia. Many people are afraid of missionary work and make several excuses like, it's not possible for me, I know nothing about missionary work, I'm sick, I want to enjoy my life, or missionary work is tough. Some run away from missionary work with the fear of losing friends and family for fear of rejection. If that is the case, then who will come forward to do missionary work? Robert Jaffrey was a heart and a diabetic patient since his childhood. When God called him for his service, Robert did not ignore God's calling, citing his illness. He, however, strengthened himself in Christ to serve the highest calling. He was always filled with the thought of ministry and also acted upon them day and night. As a habit, when he went to bed, he kept his writing materials next to him to write the word of God, even at night when woken up by the Holy Spirit. He went to countries like South China, Vietnam, Cambodia and Indonesia and shared his testimony and bore witness to Christ. He founded a Bible seminary in Hong Kong and the first Chinese missionary society called the Chinese Foreign Missionary Union, which encouraged many people to become missionaries. He was the editor for Bible Messenger, a magazine through which he shared the word of God. When Japan invaded Indonesia in 1942, he was imprisoned along with his family and other missionaries. There he continued to serve God despite his illness until his last breath without rest. If God can make use of such a sick person for his kingdom's expansion, can't he make use of us also? Beloved, no matter what situation you are in, Lord can use you. Will you agree and dedicate yourself to his work? God bless you.